போலீஸ் ஆதிசான்றிதழ் தயாரித்து அரசு வேலைக்கு விண்ணப்பித்த வழக்கில் 26 ஆண்டுகளுக்கு பிறகு நாமக்கல் அரசு மருத்துவர் உள்ளிட்ட 4 பேருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், கௌசல்யா, ராஜேந்திரகுமார் ஆகிய மருத்துவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணிக்கு கடந்த 1995 விண்ணப்பம் செய்துள்ளனர். அதேபோல மேட்டூரை சேர்ந்த எம் லதா என்பவர் உதவி வேளாண் விரிவாக்க அலுவலர் பணிக்கு விண்ணப்பித்துள்ளனர். இவர்கள் 4 பேரும் பழங்குடியினர் பிரிவுகளில் ஒன்றான கொண்டாரெட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் என கூறி போலி எஸ்சி சாதி சான்றிதழை இணைத்துள்ளனர். இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி யுவராஜ், நாமக்கல்லில் தற்போது அரசு மருத்துவராக பணிபுரிந்து வரும் டி ராஜேந்திரன் உள்ளிட்ட 4 பேருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.